சும்மா மாட்டியிருந்தாலே உன்னை விட்டுருக்க மாட்டேன். என்னை பத்தின உண்மையெல்லாம் வேற தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்ற, அவ்வளவு சீக்கிரம் உன்னை நான் சும்மா விட்டுருவேனா? இங்கே கடந்து சாவுடா. ஹே, நான் இவளை கட்டி போடுங்கடா. இவனையும் கைய கால கட்டுறா. ரெண்டு பேரையும் இந்த ரூம்லயே அடைச்சு வைங்கடா, வெளியில வந்துடக்கூடாது. கல்யாணத்தை முடிச்சுட்டு வந்து இவங்களுக்கு கருமாதி பண்றேன். மண்டபத்துக்குள்ள இருந்தா நீ எங்க வேடிக்கை பாத்துட்டு இருந்த? என்னடா ஆச்சு? அந்த விஜயம் பைய மாறு வேஷம் போட்டு உள்ள வந்துட்டான். அவளையும் யாருக்கும் தெரியாம கட்டி போட்டு வச்சிருக்கேன். கேளு, நீ தானே வெளியில இருந்த, நீ இல்ல கவனமா இருந்திருக்கணும். எப்படியோ மிஸ் ஆயிடுச்சு. சரி விடுறா, இனிமே எதுவும் நடக்காது. இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சா என்ன ஆகும்னு தெரியும்ல. மாப்ள, என்ன மாப்ள, எங்க போயிட்டீங்க? உங்களை காணனு தேடிட்டு இருக்கோம். என்னாச்சு? என்னையும் மணமேடை கிட்ட வர சொல்லி வற்புறுத்திக்கிட்டு இருக்கான். அதான் நான் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். என்னம்மா, எந்த காலத்துல இருக்க? வா, வாங்க மாப்பிள. வாமா. பொண்ணு அழைச்சிட்டு வாங்க. Thank you.
யாருமா அந்த பொண்ணு? யாருன்னே தெரியலையே. யாருங்க இது? டே குமரா, என்னடா இதெல்லாம்? என்னங்க இது? என்னன்னு தெரியலையம்மா, போய் கேட்கலாமா? பாத்துங்க. என்னம்மா, யாரு நீ? எதுக்கு என் பொண்ணு கல்யாணத்தை நிப்பாட்டுற? நான் பிரச்சனை பண்றதுக்காக வரலீங்க, உங்க பொண்ணு பிரச்சனையில இருந்து காப்பாத்துறதுக்காக தான் வந்திருக்கேனே. எதுவா இருந்தாலும் சரிமா, கல்யாணம் முடிட்டோம், அதுக்கப்புறமா பேசிக்கலாமே. இந்த கல்யாணம் முடிஞ்சா உங்க பொண்ணை யாராலையுமே காப்பாத்த முடியாது. என்ன இது? இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்லம்மா. தாலி கட்டுற நேரத்துல இப்படி வந்து தகராறு பண்றது தப்புமா? இது பாரு, என் பொண்ணு கல்யாணத்தை கஷ்டப்பட்டு நடத்திட்டு இருக்கேன், அதுல மண்ணலி போட்டுறாத, உன்ன கையெடுத்து கும்பிடுறேன். என்னங்க? உங்க பொண்ணு வாழ்க்கையில நீங்களே மண்ணள்ளி போட்டுறாதீங்க. ஏய், யார் நீ? பைத்தியமா? இங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? ஒழுங்கு மரியாதை என் கூட வா. ஐயோ, எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க, இந்த குமரன் ஒரு ஃப்ராட், ஒரு அயோக்கியன். ஏற்கனவே என் கழுத்துல தாலி கட்டி என்ன ஏமாத்தி இருக்கான். இங்க உட்காந்து இந்த பொண்ணு வாழ்க்கைய நாசம் பண்ண பாக்குறான். இப்ப என்ன பண்றது? என்னமோ சொல்றாளே. யாரோ ஒருத்தி இவ சொல்றத நம்புறீங்க, ஆனா என்ன நம்ப மாட்டீங்கல்ல? அம்மா சொல்றாங்கன்னு போனா போதும் வாழ்க்கை கொடுத்தேன் பாருங்க, எனக்கு தேவைதான். மாப்பிள, மாப்பிள, நான் அப்படி எல்லாம் எதுவுமே சொல்லல மாப்பிள, நீங்க தப்ப நினைக்காதீங்க சார். அந்த ராட்சச உங்க பொண்ண விட்டு போறான்னு சந்தோஷப்படுங்க சார். ஐயோ, யாருடி நீ? எதுக்கு இங்க வந்து தேவையான பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? என்ன உனக்கு தெரியாது?
தெரியாது. இப்ப தெரியுது. நீங்க பாத்தீங்களா மாமா, இந்த விஜய் என் கூட வந்திருக்கான். இது எல்லாமே இவனோட பிளான் தான். அம்மா, இப்படி எல்லாம் நடிக்கிறதுக்கு இவன் உனக்கு எவ்வளவு அடி பணம் கொடுத்தான்? ஏய், மரியாதையா உண்மையை சொல்லிடு, இல்ல போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன். ஒழுங்கு மரியாதை இந்த இடத்த விட்டு காலி பண்ணிடு, இல்ல ரெண்டு பேரும் ஜெயிலுக்கு தான் போவீங்க. யார் ஜெயிலுக்கு போக போறாங்கன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல பாரு. உண்மையிலேயே நான் யாருன்னு உனக்கு தெரியல? தெரியல. சத்தியமா? தெரியல. இப்படி ஆக்குனது இவன் தான். ரெண்டு வருஷத்துக்கு முன்னால இவன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஒரு நாள் ஒரு செகண்ட் கூட நான் நிம்மதியா இருந்ததில்ல. நல்லா இருந்துச்சு இல்ல? சினிமாவுக்கு போயிட்டு வந்தவன் நல்லா இருந்துச்சான்னு கேட்டேன். நல்லா இருந்துச்சு. பின்ன உன் கள்ள காதல நான் கூட்டிட்டு வந்து படம் பார்த்தா நல்லா தானே இருக்கும். என்ன என்ன சொல்றீங்க? அது எப்படிடி, நாம போற தியேட்டருக்கு அதே ஷோக்கு அவனும் வருவான்? எனக்கு தெரியாதுங்க. நீ எவன் கூடியாவது படம் பாப்ப? நான் பாப்கார்ன் வாங்கி தின்னு வேடிக்கை பார்க்கணுமா? இல்லைங்க, சத்தியமா பேசாத. டே ஃபுல்லா அவன் கூட தானே இருக்க. ராத்திரிலேயே அவனை பார்க்காம இருக்க முடியலன்ட்டு தியேட்டருக்கு வர சொல்லியிருந்தியா? வலிக்கிறதுக்கு வேணாங்க. சுமதி, ஒரு காபி போட்டு கொண்டு வாயே. இந்த நேரத்திலயா? ஓ, நீ சொல்லும் போதுதான் நான் குடிக்கணுமா? சரிங்க, போட்டு தரேன். நினைக்காதீங்க சார். பாவம் சார் உங்க பொண்ணு, இப்படி ஒரு அயோக்கியனுக்கு கட்டி வச்சிடாதீங்க. அப்புறம் ஏன் நிலைமை தான் அவளுக்குமே? உங்க
பொண்ணு வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக இந்த அயோக்கியம் கிட்ட அடி வாங்கி உத வாங்கி அப்பவும் விட்டுட்டு போகாம அவளுக்காக நிக்கிற இவருக்கு உங்க பொண்ண கட்டி வைங்க சார். அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். ஏய் என்ன கதா காலாட்சேபம் பண்ணிட்டு இருக்கியா? ஏற்கனவே பாதி மூஞ்சி வந்தது போதாதா? மொத்தமா அழிக்கணுமா? இவ்வளவு பேர் நிக்கிற இந்த இடத்துல நீ கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம கச்சேரி பண்றனா எவ்வளவு மோசமானவளா இருப்ப? இந்த மாதிரி பொம்பளைய சும்மா விட சொல்றீங்களா? பாவி பாவி, ஏன்டா இப்படி பண்ண? என் பொண்ணோட வாழ்க்கைய நாசம் பண்ண பாக்கறியடா? மாமா, இவளை என்னைக்கோ விரட்டி விட்டுட்டேன். இனிமே இனியாதான் என்னோட ஒரிஜினல் பொண்டாடி. என்ன சொல்ல? பேசிக்கிட்டே இருக்கிறப்ப நீ பாட்டுக்கு கை நின்றுல, என்ன பார்த்தா உனக்கு என்ன சப்ப மாதிரி இருக்கா? என்ன குமரன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? அவர் யாருன்னு தெரியும்ல? அப்ப நான் யாரு? எனக்கு இந்த சபையில மரியாதை தேவையில்லையா? நீயே இப்படி எல்லாம் பேசுறது என்ன? போனா போதுன்னு உன் பொண்ணுக்கு வாழ்க்கை பிச்சை போடலாம்னு நினைச்சா இப்படி நிக்க வச்சு என்ன கேள்வி கேப்பீங்களா? சும்மாவே உன் பொண்ண எவனும் கட்டிக்க மாட்டான். இப்ப மண்டபம் வரைக்கும் வந்து கல்யாணம் நின்னு போச்சுன்னு தெரிஞ்சதுன்னா காலத்துக்கு உன் பொண்ணு ஒண்டி கட்டையா வீட்டுலதான் உட்கார்ந்துருக்கணும். அதனால இந்த அல்லற சிலரையெல்லாம் பத்தி விட்டுட்டு உங்க பொண்ண சீக்கிரமா வந்து உட்கார சொல்லுங்க, நான் தாலி கட்டணும். என்னடா சொன்னே? இதுக்கப்புறமும் என் பொண்ணு கழுத்துல நீ தாலி கட்டுவியா? மாறுவேஷம் போட்டு வந்திருக்கான். அவ மூச்சு விடாம மாஞ்சி மாஞ்சி அழுதுகிட்டு இருக்கா. கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த வேலையெல்லாம் பார்த்தானா? லைசன்ஸ் கிடைச்சிட்டா வண்டியை தாறுமாற ஓட்டுவானே. ஐயோ திருட்டு, யார பத்தி நான் பேசிட்டு இருக்கீங்க? என் பொண்ணு முகத்தை பாருங்கடா, அவ குழந்தடா. அவளுக்கு இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுக்க உங்களுக்கு எப்படிதான் மனசு வந்துச்சு? டேய் குமரா, என்னடா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? நடந்த நிச்சயதார்த்தம் நடந்ததுதான். ஊருக்கெல்லாம் பத்திரிக்கை அடிச்சு கொடுத்து கல்யாணம் வரைக்கும் வந்துருச்சு. நின்னு போனா யாருக்கடா அசிங்கம்? இத பாரு, நிச்சயம் ஆயிட்டாலே அவ உனக்கு பொண்டாட்டி மாதிரிதான். எவன் வந்தாலும் சரி, தூக்கி போட்டு மிதிச்சுட்டு அவ கழுத்துல தாலிய கட்டி தர தரன்னு இழுத்துட்டு வாடா. மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். பாயமுடு, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? இத்தனை நாள் அண்ணன் அண்ணின்னு சொல்லி ஒரு வடி எங்க கூடியவே கிடக்கு பாத்தியே, நடக்கும். நான் இருக்கிறப்ப இப்படி ஒரு வார்த்தை சொல்வேன் உன்னை.